வணக்கம் தமிழ் சொந்தங்களே, விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வான்கோழிகள் ஒரு காலத்தில் இந்த வான்கோழிகளை ஒருங்கிணைந்த பண்ணைகளில் ஒன்று இரண்டு இனங்களை வந்து வளர்த்துட்டு வந்தவங்க. ஆனால் இப்போ சமீப காலத்தில் சீசனல் பிஸ்னஸாக பெரிய லெவலில் இந்த வான்கோழிகளை வந்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் இதோட தேவைகள் அதிகமாக இருக்கனால அந்த நேரத்தில் இதோட விலையேற்றமும் வந்து அதிகமாக இருக்குங்க. இந்த இனங்களை வளர்க்குறவங்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கனால இந்த இனங்களை அந்த நேரத்தில் விற்பனை செய்கிறவங்களுக்கு லாபம் பெரிய லெவலில் கிடைக்குதுனே சொல்லலாங்க. இப்படி வான்கோழிகளில் நிறைய வகையான சிறப்புமிக்க இனங்கள் வந்து இருக்குங்க. அதில் ஒரு இனம் தான் அந்த வீராத்து வான்கோழி இனங்கள்ங்க. இதை மத்திய அரசால் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இனங்கள் தாங்க. இந்த இனமானது அகன்ற மார்புடைய வெள்ளை வான்கோழியில் நிறைய வகையான மாற்றங்களை கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான இனம் தான் அந்த வீராத்து வான்கோழிங்க. இதை எங்கே உருவாக்குனாங்கன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில்தாங்க உருவாக்குனாங்க. அதாவது தமிழில் சொல்லணும்னா மத்திய பறவை ஆராய்ச்சி நிறுவனத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு, உத்தரப்பிரதேசில் இருக்குது. அங்கேருந்து இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளுக்கு இதோட குஞ்சுகள் வந்து விற்பனை செய்யப்படுதுங்க. எந்த வயதில் எந்த லெவலுக்கு உடல் எடை வந்து எட்டுங்கிறத நான் இங்கே வந்து காட்டியிருக்கேன் பாருங்கள். ஒரு ஆறு வாரங்கள்லேயே ஒரு கிலோ வந்து எட்டோங்க. இதே ஒரு எட்டு வாரங்களில் 1.7 கிலோ வரைக்கும் வந்து வெயிட்டை வந்து எட்டோம். இதே 10 வாரங்களில் 2.1 கிலோ வரைக்கும் வந்து வெயிட்டை எட்டோங்க. 12 வாரங்களில் 2.7, 24 வாரங்களில் 5.2, 32 வாரங்களில் 7.1 கிலோ வரைக்கும் வந்து வெயிட் ஆகிட்டோங்க. இது முழுக்க முழுக்க இறைச்சிக்காக பெரிய லெவலில் வந்து வளர்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களாக வந்து இருக்குங்க. இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இந்த இனங்களை வந்து வளர்த்தாலும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொற்பமான லெவலில் தாங்க வளர்க்குறாங்க. அதனால தான் இந்த இனங்களோட சிறப்புகளை நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த காணொலியை நான் தயார் செய்து போட்டிருக்கேன். இந்த இனங்கள் குஞ்சுகளை வந்து வளர்க்கணும்னா நீங்கள் அந்த சென்ட்ரல் ஏவியன் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டை தொடர்பு கொண்டு வாங்கலாம். அப்படி இல்லைன்னா இந்தியன் மார்ட் போன்ற தளங்களில் நிறைய பேர் இதோட குஞ்சுகளை வந்து விற்பனை செய்கிறாங்க. உங்களுக்கு நியரஸ்ட் லொக்கேஷனில் யாராவது விற்பனை செஞ்சாங்கன்னா அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கலாங்க. இந்த காணொலி வாயில் அந்த வீராத்து வான்கோழியில் இருக்கக்கூடிய நிறைய வகையான சிறப்புகள் நீங்கள் தெரிஞ்சிருப்பேன் நம்புகிறேன். இது போன்ற புது புது தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிற மறக்காமல் நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.